இப்போ பண்ணதை ஜூமில் பண்ணவங்க, ஜூமில் கேமராவில் இருக்கிறவங்க, உங்களுடைய ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், என்ன உள்ள பண்ணீங்க, என்ன நடந்தது அப்படின்றத கிடுகிடுன்னு இருக்கிறவங்க சொல்லிடுங்க. ஜானகி சீதாராமன்ல இந்த ஆர்மி. வணக்கம். பார்க்குறவன் இருக்கான், மூச்சு போயிட்டு வந்திருந்தது இல்லை, அவ்வளோ அவ்வளோதான். எண்ணங்கள் வந்ததா? எண்ணம் வரல. சரி, இவ்வளோதான், இவ்வளோ அவ்வளோதான். அதுதான் என்ன நடந்ததோ நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். அடுத்தது இவர் சுப்பிரமணி. எண்ணங்கள் வரல, என்ன வந்தீங்க நீங்கள்? மூச்சு மாத்திரம் போயிட்டு வந்திருந்தது, மூச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் மாத்திரம் இருந்தீங்க, அவ்வளவுதான். ரைட் ரைட், பர்ஃபெக்ட். அப்புறம் நம்ம சம்பத்குமார் பண்ணேடா, லேட்டா வந்தீங்களா? சரி, வெண்டிலேட்டர் மிஷின் மாதிரி. சரி சரி, எண்ணங்களுக்கெல்லாம் போல, எண்ணங்களுக்கெல்லாம் போல. ஒட்டு மொத்தமா உடம்பை பத்தி ஞாபகமும் வரல, சரியா? ஆமா, மூச்சு மூச்சு பதட்டம் அடங்கின உடனே உடம்பை பத்தியும் ஞாபகம் போயாச்சு. வெறும் அந்த கவனித்தல் மாத்திரம் இருந்தது, அது மூக்கு நுனியில இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படி ஓகே, அவ்வளவுதான். சோ இந்த மூணு பேர், நம்ம இவரு ஸ்ரீதரன், நீங்க கூட சொல்லலாமே. போயிட்டு வந்துட்டு இருந்தது, அத பாத்துக்கிட்டு இருக்கேன், ஃபீல் பண்றேன். அப்படியே கொஞ்ச நேரம் பிளாங்கா இருக்கு, திரும்ப பாக்குறேன், ஃபீல் பண்றேன். இதுதான் உடம்புக்குள்ள வாழ்பவராகவே கூட நம்ம உடம்பு எந்த விதத்திலையும் நினைவு சி மனத்தினால் உடம்பு நினைக்கப்படுகிறது என்று உடம்பினால் மனது வந்து நினைக்க வைக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்பு பாவம், அநாத குழந்தை மாதிரி, அதை போய் என்ன பண்ணிக்கிறாங்க, தற்கொலைலாம் வேற பண்றாங்க. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரோ பண்ண தப்புக்கு, மனது பண்ற தப்புக்கும் நான் பண்ற அகந்த சேட்டைகளுக்கும் பனிஷ்மெண்ட் யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. இந்த வீட்டுல நம்ம தப்பு பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சம்பந்தமே சம்பந்தம் இல்லாம உடம்பை போட்டு சாடுகின்றோம், தற்கொலைக்கு கூட ஆட்படுத்திக்கிறோம். இது பேர் தான் ஆத்மஹத்தின் வாங்க. ஏன்னா எண்ணம், நான் பாவம் வந்து எண்ணமா இருந்து படுத்தி எடுத்துட்டு இதை இழுத்து விட்டுட்டு போயிடுது உடம்ப. உடம்புக்குள்ள உட்காந்துட்டு எண்ணங்கள் உட்காந்து நம்மள படுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு வந்து தப்பு பண்ணவர்களாக, குற்றம் அழித்தவர்களாக, நல்லவர்களாக, இப்படி ஏகப்பட்ட உபத்திரவத்தை அனுபவிக்கிறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இந்த டிட்டாச்மெண்ட், கண்ணை மூடின உடனே சுத்தமா வந்து உடல்ன்றது நீங்கள் இல்லை என்பது உண்மை, பரமார்த்த உண்மை. இப்ப நீங்க கண்ணை திறந்து இப்ப இருக்கும்போது கூட உங்ககிட்ட இருந்து கவனமாக வருவது புத்தியில இருந்தா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உடம்பு வந்து சும்மா வந்து ஒரு ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி, கம்ப்யூட்டர் மானிட்டர் மாதிரி, லேப்டாப் மானிட்டர் மாதிரி. உள்ளுக்குள்ள சாஃப்ட்வேராக இருப்பது சிம் கார்டும் எஸ்டி கார்டும். சிம் கார்டு உயிரே, எஸ்டி கார்டு புத்தி. நான் அந்த ப்ரோக்ராமுக்கோசம் தான் மொத்த மொபைலினுடைய இயக்கம் கூட. அது தண்ணியில் விழக்கூடாதுன்றது, அது ஃபுல் சார்ஜில் இருக்கணுன்றது, அதுக்கு டேட்டா சார்ஜ் முதற்கொண்டு கொடுக்கணுன்றது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பேட்டரியில் இருக்கணுன்றது வரைக்கும் எல்லாம் வந்து ஊடகத்தினுடைய தர்மம். அவ்வளோதான் இந்த உடம்போட தர்மம். அந்த உடம்போட தர்மம், ஒரு எண்ணம் எழுந்தால் அந்த எண்ணம் வந்து உடம்பு ஐடென்டிஃபை பண்ணிட்டு எழுந்துக்கிறதே தவிர உடம்புனால எழுந்துக்கிறது. உடம்பை ஐடென்டிஃபை செய்வது நான் பாவம், மனம் மூலமாக, உணர்ச்சிகள் மூலமாக. அவனை போய் இன்னைக்கு பார்த்து இதை பண்ணிடணும், இதை முடிச்சிடணும், இதில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உடம்பு ஒரு சாக்கு.
உடம்பு வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கல. உடம்புக்கு ஜெயிப்பும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. உடம்புனுடைய ஜுரத்தை கூட ஃபீல் பண்ணுவது வந்து மனம்தான், புத்தி தான். ஆனா ரெண்டுமே வேற டிபார்ட்மெண்ட். நல்ல ஜுரம் இருந்தா கூட தூங்கி போயிட்டோம்னா ஜுரம் கூட தெரியாது. வெளியில சூடா இருந்தா கூட ஜுரம் இது சூடு தெரியாது. குளிர் இருந்தா கூட குளிர் தெரியாது, தூங்கி போயிட்டா. சோ மனம் உறங்கிச்சுன்னா சர்வ பிரபஞ்சமும் இல்லாமல் போய் விடுகிறது, நம்ம உடலையும் சேர்த்து. சோ உடல் என்பது இப்பவே வந்து உடல் ஒரு க்ஷணத்திலேயே கடக்கக்கூடிய ஒரு பொருள். ஃபர்ஸ்ட் அது டிட்டாச் ஆச்சு. ஆச்சா, கண்ணை மூடினோட இதுக்கு எல்லாருக்கும் நடந்ததா? நடந்ததுங்களா? எல்லாருக்கும் இதுதானே நடக்கிறது. கண்ணை மூடினோட இப்ப கண்ணை திறக்கும் பொழுதே இது உங்களுக்கு சகஜமாயிடும். கண்ணை திறந்து இருக்கும் பொழுதே ஜானகி சீதாராமன் ஜானகி சீதாராமன் என்ற பெண் உடம்பு அல்ல, சம்பத்குமார் ஆண் உடம்பும் அல்ல, ஸ்ரீதரன் ஆண் உடலும் அல்ல. அந்த உடலை பத்திய நினைப்பே தேவையில்லை, சரிங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் அது டிட்டாச் ஆச்சு. அடுத்தது வென்டிலேட்டர் மிஷின், பிராணயக்கம். யாருக்கோசரம் இயங்கிக்கிட்டு இருக்கு? உடம்புக்கோசரம் பிராணன் இல்லை, பிராணன் வந்து உடம்பாக இயங்கி கொண்டிருக்கு, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஐந்து பிராணன்கள் அங்க செலுத்தி, மனமானது செலுத்தி போ. லங்ஸ் வந்து கரெக்டா அந்த இடத்துல அந்த செல்லுக்கு வந்து நல்ல ஆக்சிஜனை கொடு. இந்த ரத்தத்துல இருந்து இதை பிரி. ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்கு. உடம்பு இயக்கங்கள் அத்தனையும் இயக்கப்படுவது ஐந்து விதமான பிராணன்களால், உயிர் பிரின்சிபிள்ஸ். இதெல்லாம் வந்து வாயுக்கள். இந்த வாயுக்களையும் இயக்குவது அதை விட சூக்ஷமாக இருக்கும் எண்ண ஓட்டங்கள். முதல்ல வந்து ஸ்தூலமான உடலை விட்டு உடல் நீங்கள் அல்ல என்பதை உணர்ந்தீர்கள். அடுத்தது ஐந்து விதமான வென்டிலேட்டிங் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற அந்த பிராண இயக்கமும் நீங்கள் இல்லை என்பதை உணர்ந்தீர்கள். அங்கேயே அங்க என்னவா இருந்தீங்க? ஒண்ணு வந்து மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு, கவனிக்கிறீங்க. கவனிப்பவன் கவனிக்கப்பட்ட பிராண இயக்கம் அல்ல. அது தெரிஞ்சுதான் உங்களை எல்லாருக்கும் அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மூச்சு இல்லை, மூச்ச பார்த்துட்டு இருந்தவர் வேற, மூச்சு வேற, கரெக்டா? பார்க்க சொன்னதுனால பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லாட்டி எண்ணங்கள்ல இருந்திருப்பீங்க, கடந்த காலத்துல இருந்திருப்பீங்க, எதிர்காலத்தை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, இப்படிதானே இருந்திருப்பீங்க. உங்களை ஸ்பெசிபிக்கா மூச்சை பார்க்க சொன்னேன். மூச்சை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்தது? டிட்டாச்மெண்ட் ஆச்சு. என்ன டிட்டாச்மெண்ட் ஆச்சு? ஏதோ ஒரு மிஷின் இயங்கிட்டு இருக்கு. உங்க எதிர்க்க வந்து ஒரு 6 மாசம் குழந்தைய படுக்க வச்சுட்டு அது நல்லா தூங்குதா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னா வெறுமை தானே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி உங்க உடலில் இயங்கும் பிராணமய கோஷத்தையே அது நீங்கள் அல்ல என்பதை நேரடியாக பார்க்க முடிந்தது அல்லவா? அதுதான் நான் கேட்கறேன், கரெக்டா? நீங்கள் பிராணமய இயக்கமும் கிடையாது, பிராணமய இயக்கம் நடங்கும் அந்த ஸ்தூல பௌதிக சரீரமும் கிடையாது அப்படின்னா யாரு? இப்ப அடுத்த ஸ்டெப், சரியா? இப்ப வந்து அந்த இதுக்கு போயிடுவோம், ஸ்லைடுக்கு போயிடுவோம், அடுத்த தியானம் பண்ணுவோம், சரியதா எல்லாருக்கும்? இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்போ இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்க, வந்து ரெண்டு வட்டத்துக்கும் கீழே, இந்த வட்டத்துக்கும் இந்த வட்டத்துக்கும் கீழே நம்பர் 1 அன்னமய பிராணமய கோஷங்கள் நான் என்று இது வந்து தெளிவாயிடுது உங்களுக்கு. இது ஆக்சுவலா எவ்வளவு தாபத்தோட நீங்க பண்றீங்களோ செகண்ட் செகண்ட்ல ரெண்டுத்தையும் டிட்டாச் ஆயிட்டு பேசாம அங்க போய் உள்ள நிக்கலாம். அந்த இடத்துல நிக்கும் போது வெறும் கவனமா கவனிப்பவனா நின்றுகிட்டு இருப்பீங்க. முன்னாடி மூச்சு போயிட்டு இருக்கலாம், இல்லாட்டி மூச்சும் மறந்து போய் கவனிப்பவனும் மறந்து போய் வெறும் சைலன்ஸ்ல நிக்கலாம். அதனால அந்த இடத்தினுடைய இது வந்து, அதாவது நீங்க போய் நின்ற உள்ள கவனிப்பவனாக இருந்த இடத்தினுடைய அடிப்படை தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்கடந்த மௌனமே நானின் உண்மை சுரூபம். இது எந்த இடத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2வது வட்டத்துல 3வது 2வது கோஷங்கள்ல நடக்குது. 3வது கோஷம் என்ன? மனோமய கோஷம். இங்க போட்டிருக்கேன் பாருங்க, 3 மனோமய கோஷம். அப்புறம் இது 2 விஞ்ஞானமய கோஷம். இது 2 சூக்ம சரீரங்கள். இது 2த்தினுடைய பேஸ் தன்மையில முக்கியமா மனோமய கோஷத்துல இது நடக்குது. என்ன நடக்குது? அதனுடைய தன்மை என்ன? உங்களுக்கு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மூச்சை கவனிப்பவன் ஒரு எண்ணம் அன்று, அது ஆக்சுவலா ஆன்ம பொருள். மௌனமாக, மௌனமே பார்வையாய். ஒரு கண்ணதாசன் பாட்டு கூட இருக்கு, மௌனமே பார்வையாய் ஒரு பாட்டு பாட வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நம்ம ஞானமே பார்வையாய் தானே நாட வேண்டும்னு ஏதோ எழுதியிருக்கோம் அதே பாட்டுக்கு. அதை போல இங்க வந்து நீங்க என்ன வரீங்க? மனத்துல
உங்களை வந்து முன்பக்கம் பார்க்க சொன்னேன், உங்களுக்கு இமீடியட்டா மனத்தினுடைய அடியாள் போல இருப்பது பிராணா இயக்கங்கள், ஐந்து விதமான பிராண இயக்கங்கள், அதற்குள்ள உடம்பு, அவைகள் மூலமாக உலகத்துல அது வேகமா போயிருந்திருக்கும் எண்ண ஓட்டங்களாக, செய்பவனாக, கர்த்தாவாக. பட் அந்த இடத்துல நாங்க குவிஞ்சு உள்ள வர்றதுதான், நமக்கு உள்கடக்கிற பார்வை தான் நம்ம விதைக்கிறோம். சோ இப்போ ரெண்டு கோஷங்களை கடந்த உடனே கவனிப்பவன் இருக்கலாம், இல்லாட்டி கவனிப்பவன் தூங்க கூட போயிடலாம். சோ எப்படியாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஃபீலோட நேரடியாக ஒரு பார்வை, இந்த மாதிரி பார்வை, என்ன பார்வை, பார்வைக்கே இந்த வார்த்தை வரணும். என்ன வார்த்தை? உள்கடந்த மௌனமே நானின் உண்மை சுரூபம். எங்க அந்த மனமாக மூச்சை கவனித்து கொண்டிருந்தவனுக்கு பதிலாக அவனோட கவனித்தலை நிறுத்திட்டு, அவன் மௌனமா இருந்தா அதையும் நிறுத்திட்டு, அவனை ஃபீலோட பார்த்து சொல்லணும். உள்ளுக்குள்ளேயே உள் கண்ணு இருக்கு, அந்த கண்ணை தான் நான் முழிக்க வைக்கிறேன், அது பேர் தான் தீட்சையே. அந்த கண்ணு வழியா நீங்க என்ன சொல்லணும், உள்கடந்த மௌனமே நானின் உண்மை சுரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல உள் பேச்சு அல்ல, உள் நினைத்தல் அல்ல, உள் திட்டங்கள் அல்ல, உள் கவலைகள் அல்ல, உள்ள இருக்கிற காலங்கள் அல்ல. நாளைக்கு என்ன பண்றது, அடுத்த வாரம் என்ன பண்றது, அடுத்த வாரம் அடுத்த செகண்ட் கூட கிடையாது, எல்லாமே வார்த்தைகள். எல்லா வார்த்தைகளுக்கும் உண்மையே இல்லை, ஒரு எழுத்து கூட அங்க எழும்ப கூடாதுங்க, வெறும் மௌனம். பேச்சு உதிச்சுதுன்னா இப்ப நீங்க என்ன பண்றீங்க, திருப்பி ஜஸ்ட் கண்ணை மூடுறீங்க, ஃபர்ஸ்ட் கோஷம் வந்து டிட்டாச் ஆயிடும், பிராணமய கோஷத்துல மூச்சை கவனிக்கிறீங்க, அதுவும் வந்து அந்த வென்டிலேட்டர் மிஷின் நீங்க இல்லைன்னா அதுவும் டிட்டாச் ஆயிடுவீங்க. இப்போ மூணாவது இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்தினுடைய சொரூபம் மௌனமே தவிர உங்களுடைய நினைப்பு அல்ல, மறப்பு அல்ல, எதுவுமே அல்ல, ஒலி அல்ல, ஒலி கொண்ட வார்த்தை அல்ல, அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஏதோ அர்த்தம் அல்ல, அவ்வளவுதான். இந்த வார்த்தை மூலமாக, இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக, உள்கடந்த மௌனமே நானின் உண்மை சொரூபம் அப்படின்னு அந்த மௌனத்தை, அதுதான் உங்களுடைய சொரூபம். அதையும் உள்ள பேசாமல் வந்து ஒரு பார்வையாலே நிலைநாட்டி, எப்ப நிலைநாட்டணும், எண்ணம் வரும் பொழுது, நினைப்பு வரும் பொழுது, அந்த செகண்ட்லயே அது வரக்கூடாது, முந்திக்கணும், நீங்க முந்திக்கணும், அதுதான் பார்வையின் கூர்மை, சரிங்களா? அந்த பார்வையின் கூர்மையில அங்க என்ன பண்றீங்க, கம்மனு கடை, மௌனம்தான் இங்க சொரூபம், இது கிடையவே கிடையாது. இந்த சம்பத் குமார் கிடையாது, இந்த ஸ்ரீதரன் கிடையாது, இந்த சுப்பிரமணியன் கிடையாது, இந்த மைத்ரேயா கிடையாது, அவ்வளவுதான். தூக்கி அடிங்க, எந்த எண்ணம் வந்தாலும் அழுத்திட்டு, சொரூபம் மௌனம், மௌனத்துக்கு பேச தெரியாது, அது நிதர்சனமானது, அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா? இதுதான் அடுத்தது, ஆரம்பிச்சிருங்க இமீடியட்டா.